தளபதி விஜயின் லியோ ப்ரோமோ வெளியாகி இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளேயே இருபது மில்லியன் வியூசர் தாண்டிடுச்சு அண்ட் இதுக்கு செலிபிரிட்டிஸ் பலரும் வாழ்த்து சொல்லி வர அதே சமயம் ப்ரோமோல இருந்த பாடலும் ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பை பெற்று வருது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்புல லியோ பிளடி ஸ்வீட் அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கு இந்த படத்துடைய டைட்டில் ப்ரோமோ நேத்து ரிலீஸ் ஆகி இணையதளம் வைரலாகி வருது ஃபேன்ஸ் ஒரு பக்கம் டீ செஞ்சு போஸ்ட் பண்ணி வர அதே சமயம் செலிபிரிட்டிஸ் பலரும் இந்த ப்ரமோ ரொம்ப இருக்குன்னு பாராட்டி விஷஸ் போஸ்ட் பண்ணி வராங்க அந்த வகையில டாக்டர் ரத்னகுமார் சிபி சக்கரவர்த்தி அருண் ராஜா காமராஜ் கார்த்திக் சுபராஜ் ஆக்ட்ரஸ்ல சஞ்சீவ் சதீஷ் ஆக்ட்ரஸ் பார்வதி மிர்னா உட்பட பலரும் தங்களோட எக்ஸைட்மெண்ட் ஷேர் பண்ணிருக்காங்க அண்ட் அதே சமயம் விக்ரம் பட டைட்டில் ரிலீஸ் பண்ணும்போது மாசா ஒரு பிஜேம் இருந்துச்சு பட் லியோ படத்தோட டைட்டில் ப்ரமோல அந்த படத்தின் இசையமைப்பாளர் அனிரு தெரிவிக்கா ஒரு சாங்கே வச்சிருந்தாரு இங்கிலீஷ்ல இருக்கிற லிரிக்ஸ் எல்லாம் செம்மையா இருக்குன்னு சொல்லி ரசிகர்கள் இதை அபிஷியலா ரிலீஸ் பண்ண கேட்க சரி நீங்க கேக்குறீங்க சோ நானும் கொடுக்குறேன்னு ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ்ல இந்த சாங்கை ரிலீஸ் பண்ணிருந்தாங்க இதுவுமே இப்ப நல்ல வரவேற்பு பெற்று வருது அந்த வகையில விக்ரம் படத்துல இருந்த ஒரு மாசான ஆல்பம் மாதிரி இந்த படத்திலையும் அனிருத் பயங்கர ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கறது இதன் மூலமா தெரிய வருது இன்னும் பல இன்ட்ரஸ்டிங்கான ஆன நியூஸ்க்கு ஆகாயம் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் அழுத்துங்க தளபதி சிக்ஸ்டி செவன் ப்ரோம் பாத்துட்டீங்களா சார் சுட சுட பார்த்தாச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க விஜய் ரசிகர்கள் அது வந்த சீக்கிரத்துலேயே அவ்வளோ வியூஸ் வந்து பறந்துக்கிட்டு இருக்கு இதற்காக தானே காத்திருந்தாங்க அது வந்து பெரிய கொண்டாட்டமாக லோகேஷ் ஆரம்பிச்சிட்டார் முதல் இது வந்து தளபதி சிக்ஸ்டி செவனில் தொடங்கி வச்சிட்டாரு ப்ரோமோவில் என்னன்னலாம் சார் டீகோட் பண்ணலாம் நீங்கள் என்ன சார் பண்ணீங்க இல்லை நான் ஏன்னா வந்து குறியீடு வைத்து ஒரு ஹாலிவுட் ஸ்டைல் சொல்லக்கூடிய ஒரு திறமையான இயக்குனர் வந்து லோகேஷ் அவருடைய அந்த எல்சி இதுவே வந்து அந்த கான்செப்டு தான் இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஆந்தை அப்புறம் வந்து லியோ சார் லயன் ஈகல் அவள் இந்த மூணுமே வந்து இதே ஒரு கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கே சார் இது இந்த முந்தைய படங்கள் இருக்கு இல்லைங்களா இப்போ லயன்னா இது இப்போ ஈகல் போது வந்து விக்ரம் அவள் வந்து கைதி இந்த மூணுத்தையும் வந்து இதில் வந்து கொண்டு வர்றதுக்கு இந்த ஒரு வார்த்தை வந்து சரியாக இருக்குது ஏன்னா சோஷியல் மீடியாவிலையும் கரெக்டாக அதை வந்து பயன்படுத்திக்கிட்டு வராங்க இதை அதை நம்ம சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா லோகேஷ் வந்து நம்ம வந்து போக்கில் அந்த ஒரு சாதாரண ப்ரோமோன்னு பார்த்துட்டு போய்டும் அவ்வளோ விஷயங்கள்ல நுணுக்கமாக பண்ணியிருக்காரு சார் இப்போ வந்து விக்ரம் படத்தில் வந்து விக்ரம் டீசர் வந்து கமல் சார் வந்து ஒரு டைலாக் ஒன்று சொல்லியிருப்பார் சார் காடுனா சிங்கம் இருக்காதான் சிங்கம் அதை வந்து இது குறிக்கிற மாதிரி இருக்கே சார் ஏன்னா எல்லாருமே வந்து விஜய் சாரை தான் தேடி வராங்க அந்த ப்ரோமோவில் இல்லை நீங்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டீங்க நான் எப்படி இதை பார்த்தேன் அப்படின்னா வந்து இப்போது காடுனா சிங்கம் ரோலெக்ஸ் வந்து தேல் அது வந்து நிலத்தில் வாழுது ஈகிள் வந்து வானத்தில் இருக்குது அது வந்து விக்ரம் இப்படி மூணுத்தையும் வந்து மூன்று அரசர்கள் கூட வச்சுக்கலாம் நீங்கள் மூன்று அரசர்கள் வந்து ஒரு இடத்துல வந்து சம்பவம் பண்ணுறது தான் கதை அப்படின்னு இப்போ வந்து காட்டுக்குள்ளே வந்து ஒரு சிங்கம் வந்து கர்ஜித்துக்கிட்டு இருக்குது இது அது என்ன சம்பவம் பண்ண போகுது அப்படின்னு தான் விஷயம் அதுதான் பார்த்திங்கன்னா விஜய் அவருடைய அந்த சில ஒரு பக்கம் ஒரு லுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூயிஷான ஒரு ஐஸ் பார்க்க முடியுது ஒரு பக்கம் சிங்கத்துக்கான அந்த சிங்கத்துக்கு தான் பார்வையுடைய இது வந்து கண் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் அதை பிரமாதமாக கோட் பண்ணியிருந்தார் படத்தில் விஜய் சார் வந்து டபுள் ஆக்ஷனாக சார் அப்போ இல்லை ட எனக்கு வந்து டபுள் ஆக்ஷனாக இல்லை ரெண்டு ஷேடா ஷேடாக டபுள் ஷேடான்னு ஒரு சந்தேகம் இருக்குது டபுள் ஆக்ஷன்னா நேரத்துக்கு அதிகம் வந்து வேறு விதமாக வந்து வெளிப்படுத்தியிருப்பார் டபுள் ஷேடாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஓ ஒரு சாந்தமான ஒரு இது ஒரு சிங்கம் மாதிரியான ஒரு குணம் கொண்ட ஒரு விஷயத்தை வந்து விஜய் மூலயமா வந்து வெளிப்படுத்த போகிறாரு அதான் நான் சொன்னது அவ்வளோ டீடைலிங் இருந்தது கொஞ்ச நேரம் ஓடினாலும் அதில் அவ்வளோ விஷயங்களை வந்து பார்க்க முடிஞ்சது குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் அந்த குறியீடுன்னு சொல்லும்போது வந்து இது எத்தனை பேர் கவனிச்சாங்கன்னு தெரியல விஜய் நின்றுட்டு கொஞ்ச நேரம் அப்படி தள்ளி போவார் போன உடனே பேக் ட்ராப்பில் ஒரு சிலுவை ஒன்று தெரியும் அதுலேருந்து தான் தளபதி விஜயோட பேர் அந்த நேம் கடை வரும் சார் ஏன்னா எப்பவுமே விஜய் சாரை வந்து அந்த மதம் சார்பாக வந்து ஒரு குறியீடு பண்றது இருக்கும் சார் ஏன்னா இந்த படத்தில் வந்து அது அப்புறம் தான் விஜய் சாரோட டைட்டில் கடையே வருது சார் கடை வருது இதை நம்ம சொன்னா கூட வந்து வேற விதமாக இது பண்ணுவாங்க இது வந்து நான் அவ்வளோ நுணுக்கமாக பார்த்த விஷயங்கள் வந்து இதை வந்து ரசிகர்கள் வந்து ஒவ்வொன்றத்தையும் நாம் பார்த்ததையும் தாண்டி திரும்ப 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 போட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஏன்னா சோசியல் மீடியாவில் வர அந்த கமெண்ட்ஸு அந்த விஷயங்களை படிக்கும்போதே தெரியுது எப்படி எப்படி காத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த விஷயத்துக்கு விஜய் ரசிகர்னு இப்போ தெரியுது வந்து சார் இப்போ இந்த படம் வந்து எல்சியில் வருதா ஏஜென்ட் டீனா மேம் இருக்காங்க ஸோ அப்போ இந்த படம் வந்து தான் வருதா சார் நிறைய விஷயங்கள் எல்சியில் இருக்குது சார் வந்து நிச்சயமாக வந்து எனக்கு வந்து என்ன தோணுதுன்னா நம்ம நம்ம சேனல்லே ஆரம்பத்துலேருந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் வந்து கமல் வந்து கேமரா ரோல் பண்ணார் பண்ண போகிறாருன்னு சொல்லி கதையை கேட்டு இந்த ப்ரோமோ ஆல்ரெடி அவர் பார்த்துட்டார் பார்த்துட்டு பிரமாதம் சொல்லி ஒரு சின்ன கேரக்டரே பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டார் அப்படின்னு இப்போ கூட சில பேர்லாம் கூட ட்ரோல் பண்ணலாம் இருந்தாங்க காஷ்மீருக்கு எல்லோரும் போயிட்டாங்க கமல் இன்னும் போகலே அப்படின்னு மாதிரிலாம் இருந்தாங்க இந்த வீடியோவை பார்க்கும்போது என்னென்னா இந்த காரில் வந்து முகமுடி போட்டுக்கிட்டு வருவாங்க இல்லைங்களா அந்த ஏஜென்ட்டு டீனாவை கொல்றதுக்கு விக்ரமில் அதற்கு முந்தைய சம்பவமாக அது இருக்குமா ஏதோ டீனா வந்து அதில் இறந்துருவாங்க விக்ரம் படத்தில் வந்து டீனா மேம் வந்து இறந்து இறந்துருவாங்க அதற்கு முன்னாடி நடக்கிற சம்பவத்தை இதில் வந்து கொண்டு வந்து

அர்ஜுன் தாசே ஒன்னும் வந்து அதோட அவருடைய கேரக்டர் ஒன்றும் சொல்லாமலே பண்ணாமல் பண்ணாம அறிவில் பண்ணாமலே இருக்காங்க எனக்கு கைதியோட தொடர்ச்சி அர்ஜுன் தாஸ்க்கு வந்து ஒரு பெரிய விஷயத்த சொல்ல போறாரு லோகேஷ் அப்படின்ற விஷயம் தான் இருக்கு இதுல சார் இப்ப சோசியல் மீடியால என்ன ரொம்ப வைரலா போயிட்டு இருக்குன்னா விருச்சிக ராசிக்கும் சிம்ம ராசிக்கும் சண்டை அப்போ நம்ம வந்து விருச்சிக ராசின்னு சொல்கிறது வந்து நம்ம சூர்யா சார சார் சிம்ம ராசின்னு சொல்கிறது வந்து விஜய் சார சார் இப்போ அவங்க சண்டே வந்து இந்த படத்தில் எதிர்பார்க்கலாமா சார் வேறு ஜோ ஜோதிட அளவுக்கு போயாடுச்சுங்களேன் ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அப்படி கம்பாரிசன் பண்ணி இந்த என்ன சொல்கிறதுன்னா இந்த ப்ரோமோ எடுக்க சொல்ல ஒரு எதுவுமே ஒரு டீசரோ ட்ரெய்லரோ எடுக்கும்போது ஒரு இயக்குனர் வந்து ஒரு முறைக்கு கிட்டத்தட்ட வந்து ஐநூறு முறை போட்டு பார்த்துருப்பாங்க இப்போ லோகேஷும் எப்படியும் வந்து ஒரு நூறு முறையாவது இதை போட்டு பார்த்துருப்பார் அவரே கண்டுபிடிக்காத விஷயங்கள்லாம் இப்போ கண்டுபிடிச்சிரு நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஆமாம் அதில் வந்து தேல் அப்படின்ற விஷயம் வந்து தேல் வந்து இந்த ட்ரக் மாஃபியாவுக்கான ஒரு குறியீடாக இருக்குது இல்லைங்களா அது கூட இதில் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி விஷயம் சாக்லேட் அப்படின் போது சாக்லேட் வந்து அந்த கோல்டு காயினாக காமிச்சிருக்காங்க சார் ஒருவேளை கேம்லிங் அந்த மாதிரியான கேம்லிங்காக இருக்கலாம் ஆமாம் தங்கம் கடத்தல் கூட இருக்கலாம் ஃபினிஷிங்கில் வந்து அதை கட்டுறாங்க வந்து இது வந்து என்ன சொல்கிறது வந்து இப்படி வந்து இதை வந்து அலசி ஆராயிறாங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் வந்து லோகேஷ் வந்து மிகச்சிறந்த ஃபிலிம் மேக்கர் மிகச்சிறந்த மார்க்கெட்டிங் தெரிந்த ஒரு மனிதர் நான் விக்ரம் படத்தில் வந்து ட்ரக்ஸ் அப்போ வந்து லியோ படத்தில் வந்து இந்த கோல்டு அந்த மாதிரியாக கூட இருக்கலாம்ல சார் மேபி இருக்கலாம் ஏன்னா எல் எல்லாத்துக்கும் ஒரு சின்ன ஒரு லீடு கொடுத்து கொடுத்து தான் இது பண்ணியிருக்காரு நம்ம வந்து போகிற பக்கில் இது முழுக்க முழுக்க ஆலிவுட் ஸ்டைல் சார் இது அப்படியே கொண்டு வந்திருக்காரு அது வந்து உண்மையிலே வந்து இது வந்து சில பேர்லாம் கூட விக்ரம் படத்தினுடைய ஜெராக்ஸாக அந்த ப்ரோமோ அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் கூட சொன்னாங்க அதையும் தாண்டி ஏன்னா வந்து ஒரு இதில் வந்து இவரை மட்டும் விஜய் மட்டும் தான் நம்ம காட்ட முடியும் அதை தாண்டி இதை கொண்டாடுறாங்கன்னா அது வந்து லோகேஷ்காக தான் சார் இப்போ விஜய் சாருக்கு வந்து கேரளாவில் எவ்வளோ பெரிய ஒரு மார்க்கெட் இருக்குதுன்னு நமக்கு தெரியும் சரிமா ஆனால் அந்த ப்ரோமோ வீடியோவில் வந்து தமிழ் ஹிந்தி தெலுங்கு தான் சார் இருக்குது மலையாளம்னு சொல்லி போடவே இல்லை அது என்ன ஆனால் இது வந்து ச பேன் இண்டியா படம் இது வந்து நிச்சயமாக பேன் இண்டியா படம் அதில் நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு வரோம் அந்த பேன் இண்டியா படத்துக்கான முயற்சி தான் வந்து இவ்வளோ ஆர்டிஸ்ட்டு கிட்டத்தட்ட சேட்டர்ட் ஃப்ளைட்டில் ரெண்டு ஃப்ளைட் நிறைய அவ்வளோ பேர் கொண்டு போயிருக்காங்க காஷ்மீரெலாம் அவங்க இருக்காங்க விஜய் சாரை வீடியோ எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஆமாம் அவர் பார்த்தீங்கன்னா வழக்கத்தை விட அந்த வீடியோவை பார்த்தா உற்சாகமாக இருக்காரு ஏன்னா நீங்கள் இதற்கு ஒன்று நான் விஜய் வந்து பல இன்டர்வியூ பண்ணியிருக்கேன் பல முறை சந்திச்சிருக்கிறோம் ஒரு ஒரு இன்டர்வியூ பண்ணும்போது கூட சரி அவருக்கு ஒரு மூடு இதுவாகிடுச்சுன்னா எழுந்து சாரி அப்படின்ட்டு சாரி நான் அப்படின்ட்டு கிளம்பிட்டு அதே போல் மற்ற படங்களுக்கு வரும்போது பண்ண விழாக்களுக்கு வரும்போது கூட வேறுபாரு நான் வந்து என்ன நினச்சேன்னா இவர் ஒருவர் ஃப்ளைட் உள்ள ஒருவாரு அவருடைய சீட்டை பார்த்து உட்காந்துருவார் பார்த்தா உள்ளே வராரு ஒவ்வொருத்தராக கேட்குறாரு அந்த கேமரா என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி அவர் எடுக்கிறாரு போது இது முழுக்க வந்து இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே விஜய் வந்து முழுக்க இறங்கிட்டாருன்னு அர்த்தம் சார் இப்போ லியோன்னா ஃபிஃப்த்து ஜென் ஆஃப் லயன் ஏன்னா அழிக்க முடியாத ஒரு சிங்கத்தை தான் அப்படி சொல்லுவாங்க ஸோ ஒரு வேளை விஜய் சார் வந்து இந்த படத்தில் வந்து அழிக்க முடியாத ஒரு ஹீரோவாக இருப்பாரா சார் மேபி கதை வந்து நமக்கு என்னன்னு தெரியாது வந்து ஏன்னா அப்படி இருந்தால்தான் இந்த ரசிகர்கள் வந்து கொண்டாடுவாங்க ஏன்னா ஒரு ஒரு மாபெரும் ஒரு பெரிய ஹீரோ வந்து காமா சோமான்னு காட்ட முடியாது இல்லைங்களா சும்மா சாதாரணமாக அதுவும் ஒரு காரணமாக இருக்கும் இந்த சார் இந்த லியோன்ற பேரே யூனிவர்சலாக அமைஞ்சு போச்சு